வணக்கம். ஸ்ரீ அபிராமி வாசி தாயின் பொற்பாதங்களை வணங்கி அம்மாவின் அற்புதங்கள் ஒரு சிலரை சொல்ல முன் வந்துள்ளேன். அம்மாவின் அருளால் எங்களுக்கு பல அற்புதங்கள் கிடைத்திருந்தாலும் நாங்கள் 20 வருடத்துக்கு முதல் அம்மாவுடன் சென்றிருந்தோம் புள்ள வரம் வேண்டி. ஆனால் அம்மாவின் அருளால் எங்களுக்கு இன்று 2 செல்ல பிள்ளைகள், அழகான பிள்ளைகளே, அறிவுள்ள பிள்ளைகளே அம்மா தந்திருக்கின்றார். ஆரோக்கியமான பிள்ளைகளையும் தந்திருக்கின்ற அம்மா. அம்மாவின் அருள் எங்களுக்கு நிறைந்து இருக்கின்றது. நாங்கள் பிள்ளைகளும் தேண்டி அம்மாவுடன் சென்ற பொழுது அம்மா கூறினார், அம்மாவை தேடி வந்துவிட்டீர்கள், இனி அம்மாவை அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன் என்றும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இனி வராது, அம்மாவை நம்பியிருங்கள், உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும் என்று கூறினார். அதே போல் இன்று வரை நாங்கள் அம்மாவை நம்பியிருக்கின்றோம். எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கின்றோம். நமக்கிரகங்கள் எவ்வளவோ துன்பங்களை எங்களுக்கு தந்தாலும் அதை அழித்து அம்மா எங்களை காத்து அருளி கொண்டிருக்கின்றார். அம்மாவிடம் சென்று நாங்கள் பிள்ளைவரம் கேட்ட பொழுது அம்மா எங்களுக்கு, எனக்கு 2 தார பலன், அதனால் உங்களுக்கு அம்மாவிடம் அம்மன் தாலி உங்களுக்காகவே காத்து கொண்டிருப்பதை போல அம்மன் தாலி இருக்கிறது, அதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு கட்டுங்கள், உங்களுக்கு அம்மா கூடி சீக்கிரம் பிள்ளை பரத்தி தருவாங்க என்று சொல்லி, அதே போல் அம்மா எங்களுக்கு தாலியை தந்து பிள்ளை தாலியை கட்டினோம். 3 மாதத்துக்குள் அம்மா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துள்ளார். நாங்கள் போன உடனேயே அம்மா பிள்ளைக்கு பேரும் சூட்டி விட்டார். பிள்ளை பிறக்கவே இல்லை. அம்மா பேர் மூத்த பிள்ளைக்கு அபிராம் என்ற பெயரை வைப்போம், 2வது பிள்ளைக்கு அபிலியா என்ற பெயரை வைப்போம், உங்களுக்கு 2 பிள்ளை அம்மா தெரிவேன் என்று சொல்லி அம்மா அருள்வாக்கு கூறினார். அதே போல் எங்களுக்கு இன்றைக்கு 2 பிள்ளை ஆரோக்கியமான பிள்ளை அம்மா தந்து இன்று வரையும் அம்மா அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அம்மாவுக்கு நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டவராக இருப்போம். அம்மாவுக்கு என்றும் எங்கள் பரம்பரையே தொண்டு செய்யக்கூடிய நிலைமையை அம்மா தந்து எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கூட்டப்பிள்ளைகள் பரம்பரையே ஸ்ரீ அபிராமி வாசி தாயார் டென்மார்க்கில் இருக்கும் கோயிலுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை அம்மா எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.